அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சமுதாயத்தில் ஒருவன் மிகவும் தொன்மை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சமுதாயமாக பாரத கண்டத்திலே, நம்ம தமிழகம் மட்டும் சொல்ல முடியாது, பாரத கண்டத்திலே, அதாவது அகண்ட பாரதம்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தாண்ட பங்களாதேஷ் வரைக்கும் தனித்தன்மை வாய்ந்த சமுதாயமாக இன்றைக்கி குன்கு வெள்ளாளர் சமுதாயம் விளங்கி கொண்டிருக்கிறது. அதனோட ஒரு உட்பிரிவு ஆக இன்றைக்கி நம்ம நாட்டு கவுண்டர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு நாடுகள், இழுகரை நாடுன்னு சொல்லக்கூடிய மோரூர் நாடு, முளசி நாடு, பருத்திப்பள்ளி நாடு, மலசமுத்திரம் நாடு, ஏலூர் நாடு, ராசிபுரம் நாடு, சேலம் நாடு, இந்த ஏழு நாடுகள், இதை வந்து சில நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில சங்கங்கள் வந்து மாற்றியமைக்கிறதுக்கு நிறைய வேலைகள் செஞ்சுருக்காங்க, மாற்றி அமைச்சிருக்காங்க. பட் வரலாற்று ரீதியாக ஏழுகரை நாடுங்கிறது ஏழாவது நாடாக சேல நாடு தான் இருந்திருக்கு. சேல நாட்டை வந்து புரிவுமா கொண்டு ஆண்டவர்கள் அப்படின்னு சொன்னால், அங்கே வெண்ணந்தூரை புரியுமாக கொண்டு செல்லாண்டியம்மனை வழிபடக்கூடிய பங்காளிகள் அவங்க தான் வந்து சேல நாட்டுடைய பூர்வ குடிகளாக இருந்திருக்காங்க. பூந்தூரிலிருந்து வந்ததாக சொல்கிறாங்க, பூந்துரையிலிருந்து வந்ததாக சொல்கிறாங்க. அப்போ சேல நாடுங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்வராயன் சேர்வராயன் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலை தான் பார்டர். சேர்வராயன் அப்படிங்கிறவன் சேரலாத்தான், சேரலான், சேரன், அதனால் சேரலாத்தான் இருந்திருக்கு, அப்புறம் சேலன் மருவிருக்கு. அப்படி இந்த ஏழுகரை நாடு, இது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது, அதை நம்ம மறுக்கவே முடியாத வரலாற்று ஆய்வுகளில் நிறைய விஷயங்கள் தனித்தன்மையாக இருக்குது. இப்படிப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க சமுதாயத்தில் இப்போ நான் சமீப காலமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, திருமணங்கள் நடந்துட்டுருக்கு. திருமணம் சொல்லக்கூடாது, புதிதாக புகுத்தப்பட்ட வார்த்தை அது, கல்யாணம், கண்ணாளம் சொல்கிறாங்க, கல்யாணம் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்கள், மாரியம்மன் கோவில்கள், அம்மன் கோயில், காளி கோயில், ஈஸ்வரன் கோயில், இந்த மாதிரி பகுதிகளில் நடக்கிறது நான் பரவலாக பார்த்துட்ருக்கேன். நானும் பார்க்குறேன், எல்லாருமே தெரியும். பட் இந்த சமுதாயத்தோட வழிமுறைகள் என்னென்னா, கோவிலில் திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வழிமுறை. அதாவது ஏன் கோவிலில் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னா, காளி கோவிலில், காளிங்கிறது வந்து ஒரு உக்கிரமான தெய்வம். நீங்கள் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, கோவில் யாருமே திருமணம் செஞ்சுருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஈஸ்வரன் கோயில், நிறைய கோயில், சின்ன சின்ன கோயில் கூட திருமணம் பண்ணுறாங்க. ஏன் அதை நம்ம வீட்லேயே வச்சு பண்ணலாமே, நம்மளை சார்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சமுதாயத்தவர்கள் நிறையா இருக்காங்க, சொந்த பந்தங்கள் நிறைய விஷயங்கள் பரிமாறிக்கொள்வதற்கு நிறைய சாங்கியங்கள், சம்பிரதாயங்கள் நம்முடைய கொங்கு சீரில் நிறைய இருக்குது. அழகாக வீட்டில் வச்சு சிம்பிளாக 50 டிக்கெட்டோடு பண்ணலாமே, அதை கடைபிடிக்காமல் இன்றைக்கி கோயிலில் போய் பண்ணுறது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. நம்முடைய அந்த வரலாற்று கட்டமைப்பை நாம் வந்து, ஆனால் இதுக்கு முன்னாடி, இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து மண்டபங்களில் நல்லா போயிட்டு இருந்தது. சீர் செஞ்சு நம்முடைய சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயங்களை கூப்பிட்டு பண்ணது வந்து மிக சந்தோஷமாக இருந்தது. லாக்டவுன் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் திருமணத்தை வந்து கோயிலில் நடத்துறது மிகவும் சங்கட்டமாக இருக்குது, நம்முடைய கட்டமைப்பு உடைஞ்சிருமோ அப்படின்னு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. அதனால் தயவு செய்து வருங்காலங்களில் திருமணம் செய்யக்கூடிய நம் நாட்டு கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஏழுகரை நாட்டு கவுண்டர்கள் வீட்டில் நம்முடைய முறைப்படி உள்ளூர் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்தவர்களை வச்சு, மாமன் மைத்துனர், பங்காளிகள், இவங்களெல்லாம் வச்சு பண்ணுங்கள். நம்முடைய இளம் குழந்தைகள் இப்போ எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க, ஸ்கூல் போகாமல் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் அந்த சாங்கியம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய பெண்கள் மூலினா, கல்யாணம் ஆகாத இருக்கக்கூடிய பெண்கள், வயதுக்கு வந்த பெண்கள், இவங்க எல்லாமே அது ஒரு நம்மளுக்கு இவ்வளோ ஒரு சீர் இருக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து கற்றுக் கொடுக்க ஒரு நிலைமையாக இருக்கும். தயவுசெய்து நான் ஒரு உங்களை ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன்,
தயவு செய்து அனைவருமே நம் சமுதாயத்தைச் சேர்ந்த நாட்டுக்கு ஒன்று சமுதாயத்தைச் சேர்ந்த அனைவரும் வீட்டிலேயே வச்சு நம்முடைய சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயமான பன்னார் நாபிதர் இவங்களையெல்லாம் வச்சு அருமைக்காரர் குயவர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொங்கு பண்டாரம் அதே மாதிரி கொங்கு விஸ்வகர்மா கொங்கு சாம்புவர் கொங்கு அருந்ததியர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொங்கு வேற என்ன சமுதாயங்கள் நிறைய சமுதாயங்கள் இருக்குது கல்யாணத்தில் நிறைய சமுதாயங்கள் இன்வால்வ் ஆகிறாங்க. தயவு செய்து வீட்டில் வச்சு பண்ணுங்கள். நம்மளுடைய வரலாற்று கட்டமைப்பை தயவு செய்து உடைக்க வேண்டாம். இன்றைக்கி நீங்கள் கூட்டத்தை குறைச்சிக்கலாம், 10 டிக்கெட் போய் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறதுனால கோயிலில் தயவு செய்து போய் பண்ண வேண்டாம். அது நம்முடைய முறை கிடையாது. அதுக்கு ஏன் வந்து கோயிலில் திருமணம் செய்யக்கூடாதுங்கிற லிங்க்கை வந்து இந்த வீடியோவில் கீழே வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை படித்து பாருங்கள். நீங்கள் பார்க்குறவங்க மற்ற எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், வீட்டில் வச்சு கல்யாணம் பண்ணுங்கள். நாட்டுக்கள் வச்சு சீர் பண்ணி இனசீர் பண்ணி மாமன் மைத்துனர் சீர் பண்ணி முன்னாடி நாள் வந்து மரம் அறுத்து மாமன் மைத்துனருக்கெல்லாம் விறகு வெட்டி சோறு போடுற சீர் செஞ்சு நிறைய சீர்கள் இருக்குது. அருமைக்காரர்கள் இருக்காங்க நம்ம சமுதாயத்தில். அவங்களையெல்லாம் வச்சு தயவு செய்து பண்ணுங்கள். கோயிலில் திருமணம் செய்ய வேண்டாம். அது நம் முறை கிடையாது. நம் கட்டமைப்பை வரலாற்று கட்டமைப்பை நம்முடைய வரலாற்று மாண்பை அழிக்க வேண்டாம்னு உங்களோட தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.